ஹலோ கைஸ், இந்த பாட்காஸ்டில் காமராஜரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். அவரோட வாழ்க்கை வரலாறை முழுசாக பார்க்க போகிறதில்ல, பட் ஆனால் அவரோட வாழ்க்கையோட ஒரு அவுட்லைனை தான் பார்க்க போகிறோம். இன்னும் வந்து காமராஜரோட சாதனைகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போது காமராஜரோட வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். காமராஜர் 1903 விருதுப்பட்டின்னு சொல்லப்படுற இடத்துல தான் பிறந்தார். விருதுப்பட்டிங்கிறது இப்போ விருதுநகர்னு அழைக்கப்படுது. காமராஜரோட அப்பா பெயர் குமாரசாமி நாடார், அவங்க அம்மா பேர் சிவகாமி. இவருக்கு ஒரு தங்கையும் இருந்தாங்க, அவங்க பேர் நாகம்மாள். காமராஜரோட இயற்பெயர் காமாட்சி. காமராஜர் 4 இருக்கும்போது ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அவர் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ 6 இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணாங்க, பட் ஆனால் ஓரளவுக்கு மேலே அவங்களால தனியாக குடும்பத்தை சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் காமராஜருக்கு ஒரு 11 இருக்கும்போது அவரை ஸ்கூல்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவர் மாமாவோட ஜவுளி கடைக்கு வேலைக்கு அனுப்பிச்சாங்க. அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காமராஜர் நிறைய நியூஸ் பேப்பர்ஸை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நடக்கிற பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அதனால் காமராஜர் நாட்டு நடப்பை ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. இந்த படுகொலை காமராஜரோட மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அதனால் அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதோட விளைவாக தான் அவர் 1920 அவரோட 18 காங்கிரஸில் போய் இணைகிறாரு. காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கு இல்லையா, ராகுல் காந்தி சோனியா காந்திலாம் இருக்காங்க இல்லையா, அந்த காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸில் காமராஜர் இணைஞ்சாரு. இணைஞ்சதுக்கப்புறமா மகாத்மா காந்தி முன்னெடுக்கிற ஒரு ஒரு விடுதலை போராட்டத்திலையும் தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்தில் காமராஜர் கலந்துக்கிட்டாரு. இதோட விளைவாக காமராஜர் நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். இப்படியே காமராஜரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 1937 காமராஜருக்கு 34 இருக்கும்போது சாத்தூர் தொகுதியோட எம்எல்ஏவா போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. எம்எல்ஏவா ஆனாலும் அவரோட விடுதலை போராட்டம் ஓயவே இல்லை. தொடர்ந்து விடுதலைக்காக போராடிக்கிட்டே இருந்தார். அதுக்காக அப்பையும் சிறைக்கு போயிட்டு வந்துட்டும் இருந்தார். காமராஜர் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் மொத்தம் 6 சிறைக்கு போயிருக்காரு. டோட்டலாக 3000 சிறையில் கழிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மெட்ராஸ் ஸ்டேட்டோட முதலமைச்சர் பதவி காமராஜரை தேடி வருது. பட் ஆனால் காமராஜர் 2 அந்த முதலமைச்சர் பதவியை புறக்கணிக்கிறாரு. அதுக்கப்புறமா 1954 சில கட்டாயங்கள்னால காமராஜர் முதலமைச்சர் ஆகிறாரு. இந்த 1954 எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நடந்த 2 தொடர்ந்து காமராஜர் ஜெயிச்சு சிஎம் ஆனார். காமராஜர் சிஎம்மாக இருக்கும்போது ஏற்கனவே மூடியிருந்த 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 12000 பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. வறுமை காரணமாக தான் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட காமராஜர் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்பட்டது காமராஜர் ஆட்சியில் தான். காமராஜர் தான் படிக்காதவராக இருந்தாலும் கல்வியோட முக்கியத்துவத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாரு. ஸோ அதனால தான் கல்விக்காக இவ்வளோ பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா விவசாயத்துக்கு பெருமளவில் பயன்படுற மாதிரி 9 பெரிய அணைகளை கட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரி, சைக்கிள் ஃபேக்ட்ரி, அப்புறம் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், அதுக்கப்புறமா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். ஸோ இதனால் வேலை வாய்ப்பும் அதிகமாச்சு. இப்படியே காமராஜரோட ஆட்சி 9 ரொம்ப சிறப்பாக போச்சு. பட் ஆனால் 1963 என்ன நடந்ததுன்னா காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ அதனால் காமராஜர் அவரோட பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. அதாவது சிஎம் பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு காங்கிரஸோட வளர்ச்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவர் ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்ற சீனியர் தலைவர்களையும் ரிசைன் பண்ணிட்டு வந்து காங்கிரஸோட வளர்ச்சிக்காக பாடுபட சொன்னார். அவரோட பேச்சை கேட்டு 6 வேற மாநிலத்தோட சிஎம்களும் இந்த மாதிரி சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸோட வளர்ச்சிக்காக உழைக்க ஆரம்பித்தாங்க. காமராஜரோட இந்த பவரையும் சின்சியாரிட்டியையும் பார்த்துட்டு ஜவஹர்லால் நேரு காமராஜரை டெல்லிக்கு கூப்பிட்டாரு.
டெல்லிக்கு கூப்பிட்டு இந்திய நேஷனல் காங்கிரஸோட தலைவராக காமராஜரை அப்பாயின்ட் பண்ணாரு. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சிக்கு தலைவராக காமராஜர் அதாவது ஒரு தமிழரை நியமித்தாரு. காமராஜர் காங்கிரஸோட தலைவராகி ஒரு வருஷத்தில் ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டருக்கான போஸ்ட்டு காமராஜரை தேடி வந்தது. அதாவது பிரதமர் பதவி ஒரு தமிழரை தேடி வந்தது. பட் ஆனால் காமராஜர் அதை புறக்கணிச்சிட்டாரு. அதுக்கு பதிலாக லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிறவரை பிரைம் மினிஸ்டராக நியமித்தாரு. 2 வருஷம் கழித்து இந்த லால் பகதூர் சாஸ்திரியும் இறந்து போயிட்டாரு. அந்த நேரத்திலையும் காமராஜரை பிரைம் மினிஸ்டராக சொல்லி நிறைய பேர் வற்புறுத்தினாங்க. பட் ஆனால் காமராஜர் அதை மறுத்துட்டாரு. அதுக்கு பதிலாக நேருவோட டாக்டரான இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரு. ஸோ இந்தியாவோட 2 பிரைம் மினிஸ்டரை நியமித்தது இந்த காமராஜர் தான். ஸோ அதனால தான் காமராஜரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சில ஆண்டுகள்லேயே இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. ஸோ அதன் விளைவாக 1969 காங்கிரஸ் 2 பிரியுது. ஒரு காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையிலையும் இன்னொரு காங்கிரஸ் காமராஜர் தலைமையிலையும் பிரியுது. பட் ஆனால் காமராஜரோட இந்த கட்சி எந்த எலெக்ஷன்லையும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. மக்கள் காமராஜரையும் அவரோட கட்சியையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்சி தொடங்கி சரியாக 6 ஆண்டுகள் கழித்து 1975 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போதே காமராஜர் இறந்து போயிட்டாரு. காமராஜர் கட்சி ஆரம்பித்த அந்த கடைசி 6 வருஷங்களில் மத்தியில் இந்திரா காந்தியோட காங்கிரஸ் தான் டாமினேட்டிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள திமுக தான் டாமினேட்டிங்காக இருந்தது. ஸோ இந்த காரணங்கள்னால காமராஜர் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. நம்ம இந்த காலத்தில் என்ன தான் காமராஜரை புகழ்ந்து பேசினாலும் காமராஜரோட கடைசி காலத்தில் அவர் ரொம்பவே புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. இதுதான் உண்மை. சரி மக்களே, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட்டை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.